மகா குரப நம ஹரி ஓ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம மதுராஷ்டகத்திலேருந்து மூன்றாவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் வேணூர் மதுரோ ரேனூர் மதுரா பானூர் மதுரோ பானோ மதுரா நிறம் மதுரம் சக்கியம் மதுரம் மதுராதிபதே ரகிலம் மதுரம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் வேணூர் மதுரோ ரேணூர் மதுரா அதாவது வேணூர் மதுரா ரேணூர் மதுரா நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு புல்லாங்குழல் இருக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும் அதனால் அப்பேற்பட்ட கிருஷ்ணர் அவர்கிட்ட இருக்கிறோம் அந்த புல்லாங்குழல் அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும்தான் அழகாக இருக்கா என்று கேட்டால் அதுவும் கிடையாதாம் அந்த புல்லாங்குழலை அவர் இசைக்கும் பொழுது அவர் அதை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு புல்லாங்குழல்லேருந்து வந்த வர அந்த ஒரு இசை அது கேட்குறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்குது என்று சொல்கிறார் அந்த புல்லாங்குழலுக்கு என்ன ஒரு சிறப்பம்சம் என்றால் கிருஷ்ணரை தவிர வேறு யார் அதை வாசித்தாலும் அவ்வளோ இனிமையாக அதுலேருந்து சத்தம் வராதான் அதனால் கிருஷ்ணருக்கே சொந்தமான கிருஷ்ணருக்கே உரிய ஒரு புல்லாங்குழல் அதுலேருந்து அவ்வளோ இனிமையாக இது ஒரு இசை ஒரு ஓசை வர்றது என்று வல்லபாச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ரேணூர் மதுரா அந்த கிருஷ்ணர் அவர் இருக்கிறது வந்து ஆயர்பாடியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற அந்த பசுக்கள் கன்றுகள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கே என்று அந்த ஒரு கிருஷ்ணருக்கும் இடத்தையே இமேஜினி பயன்பாக்கிறார் நம்மளோட வல்லபாச்சாரியார் வேணூர் மதுரா ரேணூர் மதுரா பானேர் மதுரா பாதவ் மதுரா அதாவது நம்ம கிருஷ்ணர் அவரோட அழகான பிஞ்சு கைகள் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்காம் அதே சமயத்துல அவரோட தாமரை போல இருக்கும் பாதங்கள் அவரோட தாமரை போல இருக்கும் கால்கள் அவ்வளவு அழகாக இருக்கு என்று வல்லபாச்சாரியா கூறுகிறார் நிறையம் மதுரம் சக்கியம் மதுரம் அதாவது நம்ம கிருஷ்ணர் நடனம் ஆதினால் அந்த ஒரு நடனம் வந்து அவ்வளவு அழகாக இருக்கு என்று வல்லபாச்சாரியா கூறுகிறார் சக்கியம் மதுரம் அதாவது பட்ட கிருஷ்ணர் தான் தன்னோட சக்காவாக தன்னோட நண்பனாக இருக்கும் குச்சேலனுக்கு உதவி செய்தார் அதனால தன்னோட நட்புக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கிற ஒருத்தராக இருப்பவர் கிருஷ்ணர் அதனால நட்புக்கு மரியாதை கொடுக்கிற கிருஷ்ணர் அவரோட அந்த நட்பே அவ்வளவு அழகாக இருக்கு என்று வல்லபாச்சாரியா கூறுகிறார் மதுராதிபதே அகிலம் மதுரம் அதாவது எதெல்லாம் மதுரமாக எதெல்லாம் இனிமையாக இருக்கோ அப்படி இனிமையாக இருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து நீர்தான் இதை எல்லாத்தையும் விட இனிமையாக இருக்காய் என்று நம்மளோட வல்லபாச்சாரியார் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்மளோட ஜனக்கர் இப்படி நம்ம சுகர் கிட்ட என்ன அந்த விசேஷமான அன்பை பெறறதை பார்த்த உடனேயே இந்த மற்ற சிஷியர்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்றானா மனதில் ஒரு எண்ணம் வரதாம் ஒரு யோசனை வர்றதாம் இவர்களுக்கு அதாவது நம்மளோட குருவானவர் இவனுக்கு மட்டும் தான் இவ்வளவு பாசம் இவ்வளோ ஒரு மரியாதை இந்த அன்பு எல்லாத்தையும் செலுத்துறார் நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போயிட்டு வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் அதாவது நாங்கள் குருகுலத்துக்கு போறோம் இந்த குருகுலத்துல இருக்கும் இந்த இந்த குருவானவர் எல்லாரையும் சமமாக பார்ப்பார் என்று நினைத்து தான் இந்த குருகுலத்துக்கே வந்தோம் ஆனால் இவர் என்னவோ இந்த ராஜாவாக இருக்கிறதுனால இந்த ராஜ்யத்துக்கே ராஜாவாக ராஜ்யத்துக்கே அரசராக இருக்கிறதுனால நம்ம ஜனக்கருக்கு விசேஷமாக அன்பு செலுத்தி அவருக்கு மட்டும் மரியாதை கொடுத்து அந்த ஜனக்கர்கிட்ட சன்மானம் வாங்குறதுக்காக பிளான் பண்றார் அதனால அனைவரையும் ச சமமாக பார்க்கும் ஒரு குருவானவர் ஏன் ஒரு ராஜாவுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் என்று வீட்டில் போய் சொல்றாலாம் இந்த சிஷியர்கள் எல்லாருமே இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இவா வீட்டில் போய் சொன்னது இந்த குரு காதலை எட்டு தான் அப்போ இந்த குரு வந்து யோசிக்கிறாராம் மனதில் நான் ஜனக்கர் மீது அன்பு வச்சிருக்கிறது வேற ஒரு விஷயத்துக்காக ஆனால் இந்த சிஷ்யர்களோ இதை தப்பாக புரிஞ்சிருந்து இதை ஒரு தவறான நோக்கத்தில் பார்க்குறா எல்லாருமே அதனால் இந்த சிஷியர்களுக்கு ஜனக்கர் மீது நான் ஏன் இவ்வளோ வச்சிருக்கேன் என்பதை உணர்த்ததுக்காக இப்பவே ஒரு யோசனை செய்கிறேன் என்று நம்மளோட இந்த குரு நம்மளோட சுக்கரானவர் மனதில் ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாராம் இப்படி நம்ம சுக்கர் வந்து அவரோட மனதில் வந்து யோசித்த அந்த ஒரு திட்டம் அந்த ஒரு யோசனை என்ன அதை அவர் எப்படி செயல்படுத்தினார் நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்